ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதேர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஷில குருதேவ் கி ஜெய். ஷில பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 11 ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகைக்குள் பிரவேசித்தல் பதங்கள் 16-17. நிசம்சிய பிரேஷ்டம் ஆயாந்தம் வசுதேவ மகாமனாக அக்ரூரஸ்ச உக்ரசேனஸ்ச ராமஸ்ச அத்புத விக்ரமக பிரதியும்னஸ்சாரு தேஷ்ணஸ்ச சாம்போ ஜாம்பவதி சுதக பிரகர்ஷ வேக உச்சித சயனாசன போஜனாக. டிரான்ஸ்லேஷன். மிக பிரியமானவரான ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகாபுரியை நோக்கி வருகிறார் என்பதை கேள்விப்பட்டதும் பெருந்தன்மையுள்ள வசுதேவர், அக்ரூரர், உக்ரசேனர், அமானுஷ்யமான சக்தி படைத்தவரான பலராமர், பிரதியும்னர், சாருதேஷ்ணர் மற்றும் ஜாம்பவதியின் புதல்வரான சாம்பன் ஆகிய அனைவரும் பேரானந்தம் அடைந்து இருக்கை உணவு ஆகியவற்றை கைவிட்டனர். ஹரே கிருஷ்ணா. இந்த வேர்ஸோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸு இப்போ பார்க்கலாம். சாந்திபணி முனிவரின் மாணவர்களான ஸ்ரீ பலதேவரும் ஸ்ரீ கிருஷ்ணரும் வகுப்பறை தோழர்களாகவும் இருந்தனர். பிள்ளை பிராயத்தில் அவர் ஸ்ரீ கிருஷ்ணருடன் பல அரக்கர்களை கொன்றார். முக்கியமாக தாளவனத்தில் தேனுகாசுரனை பலதேவர் கொன்றார். குருக்ஷேத்திர யுத்தத்தின் போது பலதேவர் நடுநிலையாக இருந்ததுடன் போரை தடுக்க அவர் பெரிதும் முயற்சி செய்தார். அவர் துரியோதனனை ஆதரித்த போதிலும் நடுநிலையாகவே இருந்தார். துரியோதனனுக்கும் பீமசேனருக்கும் கதாயுத போர் நிகழ்ந்த பொழுது அங்கு பலதேவரும் இருந்தார். பீமசேனர் துரியோதனனை தொடையில் அடித்ததை கண்ட பலதேவர் கோபமடைந்தார். நேர்மையற்ற இந்த செயலுக்காக அவர் பழிவாங்க விரும்பினார். அவரது கடுங்கோபத்திலிருந்து பீமனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காப்பாற்றினார். ஆனால் பீமசேனரிடம் வெறுப்பு கொண்ட பலதேவர் உடனே அங்கிருந்து சென்று விட்டார். அவர் சென்றதும் துரியோதனன் தரையில் விழுந்து மரணமடைந்தான். தாய்மாமன் என்ற முறையில் அர்ஜுனனின் மகனான அபிமன்யுவின் ஈமச்சடங்குகளை அவரே முன்னின்று நடத்தினார். துக்கத்தில் மூழ்கியிருந்த பாண்டவர்களால் அதை செய்வது சாத்தியமல்ல. கடைசி கட்டத்தில் ஸ்ரீ பலராமர் தமது வாயிலிருந்து மிகப்பெரிய வெள்ளை நிற பாம்பொன்றை உண்டாக்கினார். பிறகு அந்த பாம்பின் வடிவிலிருந்த சேஷநாகத்தால் தூக்கிச் செல்லப்பட்டு இந்த உலகிலிருந்து ஸ்ரீ பலராமர் வெளியேறினார். பிரதியும்னர். பிரதியும்னர் காமதேவனின் அவதாரமாவார். அல்லது மற்றவர்களின் அபிப்பிராயப்படி இவர் சனத்குமாரரின் அவதாரமாவார். இவர் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் துவாரகையில் அவரது முக்கிய ராணியாக இருந்த ஸ்ரீமதி ருக்மணி தேவிக்கும் லக்ஷ்மி தேவி ஆவாள் மகனாக பிறந்தார். சுபத்ரா தேவியை மணந்த அர்ஜுனனை பாராட்ட சென்றவர்களில் பிரதியும்னரும் ஒருவராவார். சால்வனுடன் யுத்தம் செய்த பெரும் தளபதிகளுள் இவரும் ஒருவராவார். யுத்தத்தின் போது அவர் மூர்ச்சையடைந்ததால் அவரது சாரதி அவரை யுத்தகலத்திலிருந்து போர் முகாமிற்கு எடுத்துச் சென்றார். இந்த செயலினால் மிகவும் வருத்தமடைந்த பிரதியும்னர் தனது சாரதியை கடிந்து கொண்டார். எனினும் சால்வனுடன் அவர் மீண்டும் போரிட்டு வெற்றியடைந்தார். அவர் வெவ்வேறு தேவர்களை பற்றிய அனைத்தையும் நாரதரிடமிருந்து கேட்டறிந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் 4 பூரணமான அம்சங்களில் பிரதியும்னரும் ஒருவராவார். அவர்களில் இவர் 3வதாக இருக்கிறார்.
பிரதியும்னர் தனது தந்தையான ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து பிராமணர்களின் பெருமைகளை பற்றி கேட்டறிந்தார். யது வம்சத்தினருக்கு இடையில் நிகழ்ந்த சகோதர யுத்தத்தில் விஷ்ணிகளின் மற்றொரு அரசரான போஜராஜனால் இவர் கொல்லப்பட்டார். மரணத்திற்கு பின்னர் இவரது சுயஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டார். சாருதேஷ்ணர். இவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ருக்மிணி தேவிக்கும் பிறந்த மற்றொரு புதல்வராவார். திரௌபதியின் சுயம்வர சடங்கின் போது இவரும் இருந்தார். இவரது சகோதரர்களையும் தந்தையையும் போலவே இவரும் ஒரு மாவீரராக திகழ்ந்தார். இவர் விவினிதகருடன் போரிட்டு அவரை கொன்றார். சாம்பன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அவரது மனைவியான ஜாம்பவதிக்கும் பிறந்தவரான சாம்பன் யதுவம்சத்தின் மாவீரர்களுள் ஒருவராவார். அர்ஜுனனிடமிருந்து வில் வித்தையை கற்றறிந்த இவர் யுதிஷ்ட மகாராஜனின் காலத்தில் சட்டசபை உறுப்பினரானார். யுதிஷ்ட மகாராஜனின் இராஜசூய யாகத்தின் போது இவரும் இருந்தார். பிரபாச யஜ்ஞத்தின் போது எல்லா விஷ்ணிகளும் கூடியிருந்த சமயத்தில் இவரது பெருமைக்குரிய செயல்கள் சாத்யகியால் பலதேவரின் முன் விவரிக்கப்பட்டது. யுதிஷ்டரால் நடத்தப்பட்ட அஸ்வமேத யாகத்தின் போது தமது தந்தையான ஸ்ரீ கிருஷ்ணருடன் இவரும் இருந்தார். இவரது சகோதரர்கள் இவரை கர்ப்பம் தாங்கிய ஒரு பெண்ணை போல் பொய்வேடம் போட செய்து சில ரிஷிகளின் முன் கொண்டு சென்றனர். இவரும் விளையாட்டாக தனக்கு பிறக்கப் போவது என்ன குழந்தை என்று அவர்களிடம் கேட்டார். அதற்கு ரிஷிகளும் யது வம்சத்தில் சகோதர யுத்தத்திற்கு காரணமாக இருக்க போகும் ஒரு இரும்பு துண்டம் பிறக்கும் என்று பதில் கூறினர். மறுநாள் காலையில் ஒரு பெரிய இரும்பு துண்டம் சாம்பனுக்கு பிறந்தது. சரியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக அது உக்ரசேனரிடம் ஒப்படைக்கப்பட்டது. உண்மையில் ரிஷிகள் கூறியதைப் போலவே பிறகு சகோதர யுத்தம் ஏற்பட்டு அதில் சாம்பன் இறந்து போனார். எனவே ஸ்ரீ கிருஷ்ணருடைய இந்த எல்லா மகன்களும் உண்ணுதல், உறங்குதல் மற்றும் அமர்ந்திருத்தல் ஆகிய செயல்கள் உட்பட எல்லா ஈடுபாடுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவரவர் மாளிகைகளை விட்டு வெளியேறி மேன்மை தங்கிய அவர்களது தந்தையை நோக்கி விரைந்து சென்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 11 பதம் 16-17 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. பதம் 18. வாரணேந்திரம் புரஸ்கிருத்ய பிராமணைக சுசுமங்கலைக சங்கதூரிய நினாதேன பிரம்மகோஷேன ச ஆத்ருதாக பிரதி உஜ்ஜக்மு ரதைர் ஹிருஷ்டாக பிரணயாகத சாத்வசாக. டிரான்ஸ்லேஷன். பிராமணர்கள் மலர்களை ஏந்தி கொண்டிருக்க ரதங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி விரைந்து சென்றன. அவர்களுக்கு முன்புறத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தின் சின்னங்களான யானைகள் இருந்தன. சங்குகளும் ஊது கொம்புகளும் முழங்கின. வேத மந்திரங்கள் ஓதப்பட்டன. இவ்வாறாக அவர்கள் மிகுந்த பாசத்துடன் தங்களது மரியாதைகளை செலுத்தினார்கள். பர்போட் பை ஷீல பிரபுபாத். ஜெய் ஷீல பிரபுபாத். ஒரு மகா புருஷரை வரவேற்பதற்குரிய வேத முறையானது வரவேற்கப்படுபவரிடம் பயபக்தியுடன் கூடிய மரியாதையான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குகிறது. இத்தகைய வரவேற்புக்குரிய மங்களகரமான ஒரு சூழ்நிலை மேலே குறிப்பிட்டுள்ளபடி சங்குகள், மலர்கள், தூபம், அலங்கரிக்கப்பட்ட யானைகள் மற்றும் வேதம் ஓதும் தகுதியுள்ள பிராமணர்கள் ஆகியவை உட்பட மற்றெல்லா விஷயங்களையும் கொண்டிருக்க வேண்டும். இத்தகைய வரவேற்பு நிகழ்ச்சியொன்று வரவேற்பவர் மற்றும் வரவேற்கப்படுபவர் ஆகிய இரு பிரிவினரிடமும் உள்ள பூரணமான நேர்மையை ஆதாரமாக கொண்டிருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 11 ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகைக்குள் பிரவேசித்தல் என்னும் தலைப்பில் பதம் 18 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.